ஒரு செம்ம டுஸ்டா நம்ம மைண்டே போட்டு குழப்பற அளவுக்கு ஒரு ஹாலிவுட் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹாலிவுட் படத்தை பாருங்கள். இந்த படத்தோட பேர் வந்து இட்ஸ் வாட்ஸ் இன்சைட். தமிழ் டப்பில் ஓடிடியில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. வார்னிங், இந்த படம் வந்து 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் பார்க்க முடியும். ஏன்னா இந்த படத்தில் அதிகமாக செக்ஸுவல் கண்டென்ட் வந்து இருக்குது, ஃபேமிலியோடனா பார்க்கவே முடியாது சொல்லிட்டேன். படத்தில் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 ஃப்ரெண்ட்ஸ் வந்து தான் காலேஜ் லைஃப் முடிஞ்சு ரொம்ப வருஷம் ஒரு வீட்டில் வந்து பார்ட்டிக்காக அசம்பிள் ஆகிறாங்க. அதில் ஒருத்தன் ஒரு பெட்டியத்தை வந்து தான் கண்டுபிடிச்ச மிஷின் இது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உடம்புக்குள்ளே கூடு விட்டு கூடு பாயலாம் அப்படின்ட்டு ஒரு கேம் மாதிரி இந்த விளையாட்டை வந்து ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி அந்த கேம் ஆரம்பிக்கிறாங்க, அந்த 8 பேத்துக்குள்ளாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உடம்புக்குள்ள மாறி மாறி கூடு விட்டு கூடு பாஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு நடக்குதுங்க இந்த படத்தோட ஸ்டோரி. ஓவராலாக படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் நல்லா விறுவிறுப்பாக தான் போகுது, போர்னா அடிக்கல. படத்தோட ஸ்கிரீன் பிளே சினிமோட்டோகிராஃபி வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. படம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த 8 பேத்தோட பேர் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் யார் 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 உடம்புக்குள்ளே இருக்காங்க, என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக படத்தோட கிளைமேக்ஸில் என்ன நடக்க போகுதுன்னு உங்களால் கணிக்கவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டுஸ்ட்டு வச்சுருக்காங்க, நல்லா சூப்பராகவே கொண்டு போயிருக்காங்க படத்தை. தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா வாய்ஸுமே சூப்பராக இருக்குது, டைலாக்கும் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. படத்தோட கண்டென்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா ஃபேமிலியோட பார்க்க முடியாது, செக்ஸுவல் கண்டென்ட்டு கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்காங்க. படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு நீங்கள் பார்க்கலாமா என்னான்னு முடிவு பண்ணிக்கோங்க.